உமர் அலி அவர்களுடைய புராணத்தில் நாம் அங்கே தலைப்பு செய்தியாக பார்க்கின்ற நேரத்தில் இந்த புத்தகத்தை 21 படலங்களுடன் வெளியாகும் இந்த புராணம் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய சோலையில் சீரா புராணம் மரபில் மலர்ந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிய முடிகிறது. முத்தமிழ் ஞானி சங்கைக்குரிய நம்முடைய மௌலானா JSKAAH மௌலானா அவர்கள் அவர்களின் முயற்சியில் கைவண்ணத்தில் 21 நூற்றாண்டின் இணையற்று இஸ்லாமிய தமிழ் காவியமாக இந்நூல் வந்துள்ளதை பெருமையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணல் நபிகளாருடைய அன்பு தோழர் இஸ்லாமிய பேரரசின் 2வது ஹலிஃபா உமர் இப்னு கத்தாய் ரசிலே அவர்களின் அற்புத வரலாற்றின் முதற் பாகமாக செந்தமிழில் எழுதப்பட்டுள்ளது என்பது பெருமையோடு நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எதிர்கால சந்ததிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பெற்று படிக்கின்ற வாய்ப்பை பெறுபவர்கள் இன்றைய செய்தி நாளைய வரலாறாக மாறுகிற நிலை இந்த புத்தகம் அவர்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 பெரிய காண்டங்களாக அமையப்பெற்றுள்ள இப்புராணத்தின் 1வது உதய காண்டமாக தற்போது புத்தமாக வெளிவந்துள்ளதை 1வது காண்டம் 21 படலங்களையும் 682 பாடல்களையும் உள்ளடக்கி உள்ளது என்பதில் மிக்க நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை. மேலும் 2 பாகங்கள் இவரிடம் இறைவனின் அருளால் சக்தியால் அந்த தொடர்ந்து அந்த நிகழ்வுகளும் வெளியிட இவருக்கு எல்லா விதத்திலும் இறைவன் அருள் இருக்கு. அனைவருடைய ஒத்துழைப்போடும் இங்கே ஆதரவோடும் அந்த தொடர் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதும் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வரலாற்று பேசுகிறவர்கள் வரிசையில் நம்முடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், நானும் அவரும் கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பெண்ணுரிமைக்காக குரல் கொடுக்கின்ற புதுமை பெண்ணான நம்முடைய பாரதி கண்ட புதுமை பெண்ணை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் சமுதாயத்துக்கு ஒப்படைத்து சென்ற நிலையில் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் நானும் அவரும் கலந்து கொண்டு நான் முன்னே வருவதும் அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற நிகழ்வு மேலும் எங்களுக்கு பெருமையாக உள்ளது என்பதை நினைத்து அறிந்து இந்த தொடர் நிகழ்ச்சியில் நீங்களெல்லாம் சொல்லுகிற கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று என் உள்ளம் கூறுகிற காரணத்தினால் ஒரு 10 பக்கங்கள் குறிப்பு எடுத்து வந்தாலும் ஆனால் நீங்களெல்லாம் பேசுவதை கேட்டால் நான் மற்ற இடங்களுக்கு சென்று அந்த வரலாற்றை தொகுத்து விரிவுபடுத்தி நேர காலத்தின் அருமையை கருதி இடம் பொருள் ஏவல் என்பார்கள் அதைபோல எந்தெந்த காலகட்டத்தில் எந்த இடத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நான் தமிழகம் மட்டுமல்ல அயலகத்தில் வாழுகின்ற தமிழர்களெல்லாம் நாம் கடலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் இணைந்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு உலகத் தமிழர்களெல்லாம் தினந்தோறும் காணொளி மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் பல்வேறு வரலாற்று கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை பெறுகின்ற
தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எல்லாவல்ல இறைவன் அருளால் எனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நிலையில், வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி 12ஆம் தேதி அயலக தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த தினத்தை அயலக தமிழர்கள் தினமாக கொண்டாடுகின்ற நிகழ்ச்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சிக்கு துறை சார்பாக இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை அனைவரையும் இதனையே சிறப்பு அழைப்பாக ஏற்று தாங்களும் கலந்து கொண்டு உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய நிலைகளை அங்கே எடுத்து சொல்லுகின்ற வாய்ப்பு, நாங்களும் அதை அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதேபோல அகில உலகத்தில் இருக்கின்ற இந்தியர்கள் அந்த தினமும் வருகின்ற 8, 9, 10 இரண்டு நாட்கள் மத்திய பிரதேசத்தில் நடைபெற உள்ளது. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே கலந்து கொள்ள இருக்கிற நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார்பாக இந்த வெளிநாடு வாழ் தமிழருடைய நலன் சார்ந்த துறை அமைச்சர் என்ற முறையில் அவருடைய அனுமதியோடு அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு தமிழ் மண்ணின் தமிழ் பெருமையின் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் அங்கே எடுத்துரைக்கின்ற வாய்ப்பினையும் நான் பெற்றிருக்கிற காரணத்தினால் மேலும் மேலும் நான் அறிய விரும்புவது உங்களுடைய கருத்துக்களை, அதை கேட்டு தெரிந்து அறிந்து என்னுடைய மனதில் பதிய வைத்து அடித்தளத்தில் இருக்கின்ற சாதாரண மக்களை தினந்தோறும் சந்திக்கின்ற மக்களிடத்திலே உங்களுடைய வரலாற்று செய்திகளை எடுத்து செல்லுகின்றவனாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி மான்.